Hi friends, welcome to my style cooking channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஒரு பக்கவான சைட் டிஷ் குடமிளகாய் கிரேவி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி விதவிதமா டேஸ்டியா சமைச்சு கொடுத்தீங்க அப்படினா உங்களுடைய சமையலுக்கு வீட்ல இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா அடிக்ட் ஆயிடுவாங்க. ஓகே friends, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் my style cooking-அ subscribe பண்ணல அப்படினா please friends subscribe பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிய பார்க்கற எல்லா friends கிட்டயுமே ஒரு அன்பான request. ரெசிபி வீடியோவை பார்க்கறீங்க பட் வந்து வீடியோக்கு லைக் பண்ணவே மாட்டீங்க. நீங்க எந்த அளவுக்கு வீடியோக்கு லைக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு என்ன நீங்க மோட்டிவேட் பண்ற போல இருக்கும். சோ இந்த ரெசிபி வீடியோக்கு மறக்காம ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த ரெசிபியில ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, உங்களுடைய டவுட்க்கு நான் ஆன்சர் பண்றேன். வாங்க இப்ப ரெசிபிக்குள்ள போலாம். குடமிளகாய் கிரேவி செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் 4 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் குடமிளகாவை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயத்தையுமே வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் குடமிளகாய் இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. அப்போ தான் குடமிளகாய் வதங்கி வரும். அண்ட் சேம் டைம் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சப்போஸ் கிரேவியில் குடமிளகாய் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3-5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்க அப்படின்னா குடமிளகாய் உங்களுக்கு சாஃப்டாக வதங்கி வரும். குடமிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து இதே எண்ணெயில் ஒரு 4-5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயத்தினுடைய சைடில் வந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தோட கலர் இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கணும். இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தோட சூடு ஆறினதும் அதை அப்படியே ஒரு மிக்ஸ் கப்பில் மாற்றிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 5 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு 8 பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் வந்துட்டு ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் தண்ணியில் சேர்க்க வேண்டாம். மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுட்டு அதில் 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியை இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய சைட் டிஷ் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நார்மல் கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அரைச்சி சேர்த்துக்கிட்ட விழுது அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ சேர்த்துட்ட மிளகாத்தூள் அண்ட் கரம் மசாலாவுடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரும். வானலை மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்க விடுங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போயிட்டு இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கும். நெக்ஸ்ட் இதில் நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்க இன்க்ரீடியண்ட்டுக்கு கரெக்டாக 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கிரேவியோட கன்சிஸ்டன்சி அதோடைய டேஸ்ட் எல்லாமே அப்படியே பக்காவாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி சேர்த்துக்கிட்ட அந்த விழுது வந்து தண்ணியில் நல்லா கம்ப்ளீட்டாக கரையணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. கிரேவியோட கன்சிஸ்டன்சி ஸ்டார்டிங்கில் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது இந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இந்த குடமிளகாய் கிரேவியை நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிற நாட்களில் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கோம் அப்படின்ற ஃபீலே வராது. அந்த அளவுக்கு நான்வெஜ் கிரேவியோட டேஸ்ட்ல இருக்கும் இந்த குடமிளகாய் கிரேவி. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த கிரேவியை மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. 5 நிமிஷத்துல இந்த கிரேவியிலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும்.
பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்க குடமிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மெத்தியை லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கஸ்தூரி மெத்தி தான் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, கஸ்தூரி மெத்திக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி இலையை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவியை அகைன் மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். கிரேவியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். குடமிளகாய் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஆல்ரெடி நம்ம வதக்கியிருக்கோம் அதிலே வந்து வெந்துடும். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கிரேவியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது சூடு ஆறினதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் திக்காகும், அவ்வளோதான். இந்த குடமிளகாய் கிரேவியை சப்பாத்தி இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் இன்றைக்கி இந்த குடமிளகாய் கிரேவியை சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்னதை போலவே இந்த குடமிளகாய் கிரேவியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். அண்ட் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அது இன்னும் இந்த ரெசிபியை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள்கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த குடமிளகாய் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க, அண்ட் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான அண்ட் செம்ம டேஸ்டியான ஒரு ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்கிறேங்க.